Hi friends, வணக்கம் and welcome to Shankari Simple Recipes channel. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பால்கோவா எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் விஷயமே இல்லைங்க. பால், நெய், சர்க்கரை அவ்வளவுதான். தேவையானதெல்லாம் கொஞ்சம் நிறைய பொறுமையும் டைமும் தான், நேரமும் தான். இன்றைக்கி நாங்கள் 2 லிட்டர் பால் எடுத்திருக்கோம். இது முழுசாக செஞ்சு முடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் 40 நிமிஷம் ஆச்சு. இது நான் இந்த வீடியோ கடைசியில் 1 லிட்டர் பாலுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட்டு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றத நான் போடுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன். ஓகேவா? ஒரு அடி கனமாக இருக்க பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் நல்லா கொதிக்க விடணும். பால் பொங்கி வரும், பொங்கி வர வர கலருக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா பொங்கி வடிஞ்சிரும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இது கொதிக்க கொதிக்க கட்டியாகும், பால் நல்லா சுண்ட ஆரம்பிச்சிடும். இது ஒரு 1/2 மணி நேரத்தில் ஒரு 1/4 பகுதியாக குறைஞ்சிருக்கு. இது கொதிக்கும் போது இந்த சைட்லலாம் ஆடை மாதிரி படிஞ்சு வரும், அதெல்லாம் எடுத்து உள்ளே சேர்த்துக்கிட்டே கலருக்கிட்டே இருங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழித்து ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும் போது வாசனையும் நல்லாயிருக்கும், அடி பிடிக்காமல் ஒன்று போல் வரும். இப்போ பாருங்கள், பால் பாதி அளவு குறைஞ்சிருக்கு. 1 மணி நேரம் கழித்து பார்க்கும்போதே டிஃப்ரென்ஸ் தெரியும், நல்லா திக்காக இருக்குது. நமக்கு பாதி பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பால் இன்னும் வத்த ஆரம்பிச்சிடும். பால் வந்து 1/4 வாசி கொதிச்சு 1/4 பாகமாக குறையணும். மொத்த பால் அளவு 1/4 பாகமாக குறையும், நல்லா திக்காக இருக்கும் கோவா கன்சிஸ்டன்சிக்கு. இந்த நேரத்தில் நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 லிட்டர் பாலுக்கு 1/4 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். 300 கிராம் அளவு வந்திருக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டே கலரிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கவனமாக கலர ஆரம்பிங்க. இனி சீக்கிரம் ரெடி ஆகிடும். அடுத்த ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம். இது சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி தண்ணியாக கொதிக்க ஆரம்பிக்கும். திரும்பியும் தண்ணியெல்லாம் கொதிச்சு நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடும். சர்க்கரையெல்லாம் கொதிச்சு பாலோடு சேர்ந்ததுக்கப்புறமா நம்ம நிறுத்திடலாம். இது நிறுத்தினதுக்கப்புறமாவும் கொஞ்சம் கட்டியாகும், அதனால் சர்க்கரை தண்ணியெல்லாம் கொதிச்சு பாலோடு சேர்ந்ததுக்கப்புறமா கரண்டியில் எடுத்து பாருங்கள். இது பாருங்கள், கரண்டியிலேருந்து ஊற்றும்போது கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்ததுன்னா இதுதான் பதம். இப்போ நிறுத்திடலாம். நிறுத்திட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டோன்னா நமக்கு சுவையான பால்கோவா ரெடி ஆகிடும். எங்கள் வீட்டில் பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. இது நினச்சதை விட சுவையாகவே வந்தது. உங்களுக்கும் டைம் இருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதோ மற்ற மெஷர்மெண்ட்லாம் போடுறேன், 1 லிட்டர் 1/2 லிட்டருக்கு. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.